வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது செங்கோட்டை திருவனந்தபுரம் ஹைவே. இந்த இடத்தோட பேர் வந்து எஸ் பெண்டு, அதாவது இந்த ரோடு வந்து எஸ் ஷேப்பில் இருக்குது, அந்த லாரிலாம் வளைஞ்சு வருது பார்த்தீங்களா, அதனால தான் இந்த இடத்துக்கு எஸ் பெண்டு அப்படின்னு பேர் வந்தது. நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து குற்றாலம் வந்தீங்கன்னா குற்றாலத்தில் நல்லா குளிச்சுட்டு செங்கோட்டைக்கு வந்து, செங்கோட்டையிலேருந்து நீங்கள் அப்படியே கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரியே வந்தீங்கன்னா புளியரை செக் போஸ்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டினவுடனே ஹில்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த எஸ்பெண்டு வந்துடும். இந்த எஸ்பெண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனால் கேரளா செக் போஸ்ட் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒன்ஸ் இந்த கேரளா செக் போஸ்ட்டை தாண்டினவுடனே ஆரியங்காவு தென்மலை அப்படின்னு உள்ளே நீங்கள் கேரளாக்குள்ளே என்ட்ராகலாம். அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் திருவனந்தபுரமும் போகலாம், கொல்லமும் போகலாம். நம்ம இப்போ இந்த ரூட்லேயே போய் பதிமூணாம் கண் பிரிட்ஜுக்கு போக போகிறோம். வாங்க இப்போ நம்ம அங்கே போகலாம். நான் அந்த எஸ்பெண்ட்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டோட எண்டுக்கு வந்துட்டேன். இதுதான் தமிழ்நாடையும் கேரளாவையும் பிரிக்கக்கூடிய ரோடு. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஏரியாலாம் தமிழ்நாடு, ரைட் ஹேண்ட் சைடு இதை வச்சுருக்காங்க பார்த்திங்களா, வெல்கம் போர்டு, கேரளாவோட வெல்கம் போர்டு. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு கேரளா ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கருப்பசாமி கோயிலும் இருக்குது, இதுதான் அந்த கருப்பசாமி கோயில். ஸோ இந்த வழியாகவும் நம்ம சபரிமலைக்கு போகலாம். அப்படி சபரிமலைக்கு போகிற ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே இந்த கோயில் ரோட்டு மேலே இருக்கிறனால வெஹிக்கிளை இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இந்த கோயிலில் இறங்கி சாமி கும்பிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. கோயிலை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. காற்று நல்லா ஜில் ஜில்லுன்னு அடிக்குது. இங்கேருந்து பார்த்தாலே ரோட்டில் பஸ்ஸு காரு போகிறது எல்லாமே தெரியும். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ட்ராவல் பண்ணுவோம். இந்த ட்ராவலில் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த ஹைவேக்கு பேரலாகவே ஒரு பிராட்கேஜ் ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு. இந்த ரயில்வே ட்ராக்ல வரக்கூடிய ட்ரெயின் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கிளம்பி தென்காசி செங்கோட்டை வழியாக கேரளாவுக்குள்ளே இந்த ட்ரெயின் என்ட்ராகும். அப்படி கேரளாவுக்குள்ளே என்ட்ரானவுடனே வரக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷன் தான் ஆரியங்காவ் ஸ்டேஷன். இது வழியாக அப்படியே போய் புனலூர்லேருந்து அப்படியே இந்த ட்ரெயினை கொல்லை வரைக்கும் போகுது. இது காலையில் போகுது. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ட்ரெயின்னு கொல்லத்திலேருந்து கிளம்பி சென்னைக்கு போகுது. இது ஹில்ஸ்லேயே ட்ராவல் பண்ணுறதுனால இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ஒரு தடவை இந்த ட்ரெயினில் போயிட்டு வாங்க. நான் அப்படியே இந்த ஆரியங்காவ் ஸ்டேஷன்லேருந்து ஹைவேயில் ட்ராவல் பண்ணிட்டே வரும்போது ரோட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தவுடனே ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கே இயற்கை சூழ்நிலையில் இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு வந்து கழுதுருட்டி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் ஃபாரஸ்ட்டு தான். அப்படியே உள்ளே நுழையும் போதே அந்த ரப்பர் ஃபாரஸ்ட்டில் உள்ளே நுழைஞ்சு, அதாவது செங்கோட்டை டு திருவனந்தபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இருக்கிற கிராமம் தான் இது. ஃபுல்லாக ரப்பர் ஃபாரஸ்ட்டு. இந்த ரோட்டு வழியாக தான் கிராமத்துக்கு போகிற பாதை இருக்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபாரஸ்ட் தான். நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக ரப்பர் ஃபாரஸ்ட்டு. ஸோ இதுதான் ரோடு. இந்த ரோட்டு வழியாக தான் மேலே கிராமம்லாம் இருக்குது, மக்கள் இருக்காங்க. மேலே ஒரு எஸ்டேட் ஒன்று இருக்குது. இது வழியாக தான் எல்லா வண்டியும் போக வர செய்து. அப்புறம் கூட ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. இந்த இடம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கோ அதே அளவுக்கு பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஆள் நடமாட்டம் ரொம்ப கிடையாது. டூ வீலர் ஃபோர் வீலர் மட்டும் வந்துட்டு போயிட்டும் இருக்குது. இந்த நிறைய மக்கள் இங்கே கிராமத்தில் வசிக்கிறாங்க. பார்டர் அப்படிங்கிறதுனால தமிழர்களும் நிறையா இருக்காங்க, கேரளா மக்களும் இருக்காங்க. இந்த ரோட்டு வழியாக அப்படியே போனோம்னா ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது, ஒரு எஸ்டேட்டும் இருக்குது,
நம்ம அதை போய் பார்க்கலாம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் ரொம்ப கிடையாது. கேரளாவில் எப்போவுமே மக்கள் எல்லாருமே ரொம்ப தள்ளித்தள்ளியே வசிப்பாங்க. இது ரொம்ப இன்டீரியராக இருக்கனால கவர்மெண்ட் பஸ்ஸும் அதிகமாக வரல. பெரும்பாலும் இவங்க ஓன் வெஹிக்கிளை தான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் டூ வீலரும் ஃபோர் வீலரும் ரெகுலராக போயிட்டு வந்துட்டுருக்கு. போகிற வழி எல்லாமே ரப்பர் எஸ்டேட்டாக இருக்கிறதுனால இடங்களும் சரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரோட்டு வழியாக போனால் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு எஸ்டேட்டுக்கும் போகலாம், அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அந்த இந்த ரோடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ரெண்டு பக்கமும் மரமாக சூழ்ந்து செம சூப்பர்பாக இருக்குது. ஸோ ஆள் வந்துட்டு போயிட்டு டூ வீலரில் ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ரோட்டில் செம சூப்பராக இருக்குது. அந்த ரோடு வண்டி போக்குவரத்து அடிக்கடி இருக்குது. வண்டி போயிட்டு வந்துட்டு ஆட்டோ இருக்குது, டூ வீலரில் வர்றாங்க. ரெகுலராக ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அங்கே ஸோ இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பார்த்தீங்கன்னா தமிழில் தான் எழுதியிருக்கு, பேச்சியம்மன் சுடையில் மடசாமி கோவில் நாகமலை எஸ்டேட்டு. ஸோ நாகமலை எஸ்டேட்டு இதுதான் அந்த கோயில். கேரளாக்குள்ளே இருக்கிற தமிழ் கோயில். ஸோ அந்த முன்னாடி தமிழ்நாடு கேரளா எல்லாம் ஒன்றா இருக்கிற சமயத்தில் அப்படி இருந்தது. ஸோ அப்புறம் அந்த மாநில வாரியாக பிரிக்கும்போது அது போயிடுச்சு. இப்போ அந்த வியூ பாயிண்ட்டை நோக்கி தான் நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ரோடு நல்லா இருக்குது, ஆனால் மக்கள் நடமாட்டம் ரொம்ப கிடையாது, ரொம்ப அமைதியாகவே இருக்குது. போகிற இடமும் சரி பச்சை பசின்னு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இப்போ நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நாகமலை எஸ்டேட்டில் தான் இப்போ இருக்கேன். எனக்கு பின்னாடி ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, சூப்பரான வியூ பாயிண்ட்டு. நீங்கள் பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. ஸோ இது வெயில் காலம், வெயில் காலத்திலே இவ்வளோ நல்லா இருக்குது பச்சை பசைன்னு பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பாதைகளில் யானை நடமாட்டம் ஜாஸ்தி. ஸோ சாயந்தர நேரம் ரொம்ப நேரம் இந்த ரோடுகளில் இருக்கிறது ஆபத்து, நம்ம கிளம்பிடணும். பட் என்ன செய்ய, இதை விட்டுட்டு போக மனசில்லை, சூப்பராக இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பி வந்து சேர்ந்த இடம்தான் பதிமூணு கண் பாலம். இந்த பிரிட்ஜில் ஏகப்பட்ட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த ஜெயம் படத்தில் வர்ற அந்த ட்ரெயின் சாங் ஆகட்டும், அதே மாதிரி கட்டுறது தமிழ் படம் பார்த்திங்களா, அந்த படத்தோட கிளைமேக்ஸு இங்கே தான் எடுத்தாங்க. அந்த ஒரு ட்ரெயின் போகிற அந்த குகை இருக்குல்ல, அதையும் நான் காட்டுறேன். அதே மாதிரி நிறையா ட்ரெயின் சீன்ஸ்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு மலையாளம் நிறையா ஃபிலிம்ஸ்லாம் இந்த பிரிட்ஜு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அழகான ஷூட்டிங் ஸ்பாட் கூட. நான் இப்போ வந்து ஒரு டனல் ஒன்று இருக்குது, அதையும் நான் காட்டுறேன்.
இந்த டனல் வந்து செங்கோட்டையிலேருந்து அப்படியே கொல்லம் போகிற ரயில்வே ட்ராக் இது. ஆரியங்காவு ஸ்டேஷன் காமிச்சில்ல, அங்கேருந்து வர ட்ரெயின் அது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டனல் இருக்குது. இந்த டனல் வந்து நிறைய தமிழ் படத்தில் அவங்க காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த கற்றது தமிழ் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய தமிழ் படத்தில் இந்த டனல் வரும். இப்போ நான் இந்த டனலுக்குள்ளே தான் இருக்கேன், டனலுக்குள்ளே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வெளிச்சம் அவ்வளோவா இல்லாமல் ரொம்ப வெக்கம் இல்லை, ஏன்னா சின்ன டனல் தான். சூப்பராக இருக்கு உள்ளே, அந்த வெளியில் வெயில் இருந்ததுக்கு உள்ளே நல்லா இருக்குது. இந்த டனல் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. நான் சொன்னது மாதிரி அந்த கற்றது தமிழ் படத்தோட கிளைமேக்ஸு இந்த டனலில் தான் எடுத்தது. இது நல்லா கூலாகவும் இருக்குது. இந்த டனல் வழியாக ட்ரெயின் போகிறப்ப நீங்கள் ஊட்டியில் ஹில்ஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவீங்களா, அந்த ஃபீல் கிடைக்கும் ட்ரெயினில் இந்த டனல் வழியாக போகும்போது. நம்ம இப்போ இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குவோம். நான் அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கேன். இந்த பிரிட்ஜை ஒட்டி இந்த ரோடு பார்த்தீங்களா, திருவண்டரம் போகக்கூடிய ரோடு, அது எப்போவுமே பிஸியாக இருக்கும். உங்கள் வெஹிக்கிளை ரோடு சைடில் எங்கேயுமே பார்க் பண்ணக்கூடாது. அப்படி பார்க் பண்ணனா பிரிட்ஜு கீழே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். நான் அப்படியே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாரும்.